Hello viewers, I'm Maithili. In 11th Max Differential Calculus Differentiability le, Exercise 10.3 oda 9 sum in the video le paak paharum. Question paharunga, differentiate f of t equal to cube root of 1 plus tan t in kuduthu irukkanga. Inge paathikana cube root onnu irukku, apra ulla vandhu 1 plus tan t in irukku. Idha nama eppadi ezhudhikalana, f of t equal to 1 plus tan t the whole power 1 by 3 in ezhudhikalam. இங்க பவரும் இருக்கு உள்ளேயும் நிறைய டம்ஸ் இருக்குனா நமக்கு வந்து என்ன பண்ணனும்னா இது ரெண்டு வத்தி ரெண்டு ஃபங்ஷன் இருக்குதனால டிஃபரன்ஷியேட் பண்ணனும் ஆனா இத நம்ம ஒரு ப்ரோசிஜர் படி டிஃபரன்ஷியேட் பண்ணனும் இருந்தாலும் இது நம்ம பார்த்த உடனே ஆன்சர் எழுதலாம் எப்படி எழுதலாம்ன்றது நம்ம இப்ப உங்களுக்கு சொல்றேன் எப்பமே நமக்கு இங்க x பவர் something இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் n a பவர் n 1 n x பவர் n 1 ன்னு யூஸ் பண்ணுவோம் அதாவது இந்த பவர் முன்னாடி வந்துரும் சோ பவரை முன்னாடி எடுத்து வைங்க கீழ இருக்குறது அப்படியே எழுதிக்கோங்க பவர்ல 1 மைனஸ் ஆகும் சோ மைனஸ் 1 ஆயிடுமா சோ 1/3 மைனஸ் 1 ஆகும் into உள்ள இருக்குறத மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் உள்ள இருக்குறத டிஃபரன்ஷியேஷன் 1 க்கு 0 ஏனா கான்ஸ்டன்ட் டம்க்கு 0 இது பண்ணி முடிச்சிட்டு into inner function differentiation உள்ள இருக்குறத டிஃபரன்ஷியேட் பண்ணோம் 1 க்கு 0 plus tan t க்கு பாத்தீங்கன்னா secant square t இப்போ இது சால்வ் பண்ணி எழுதிக்கோங்க ஃபைனல் ஆன்சர் பாருங்க 1/3 into 1 plus tan t பவர் வந்து 3 ஆயிடுமா 3 minus 1 வந்து -2/3 into secant square t இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா வரப்போகுது நம்ம வரப்போகிறத முன்னாடி கெஸ் பண்ணிட்டோம் ஆனால் ப்ரொசீஜர் படி எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இங்கே உள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பவரில் ஒரு ஃபங்க்ஷனாகவும் சால்வ் பண்ணணும் அப்படின்ற போது இது எப்படி போடணுன்னா லெட் யூ இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் டான்டின்னு எடுத்துக்கோங்க ஸோ இது என்ன ஆயிடும்னா எஃப் ஆஃப் யூன்னு எடுத்துக்கிறேன் நான் ஏன்னா யூ உள்ளே போடுறதுனால ஈக்குவல் டுல யூ போடும் போது இங்கே வந்து டி இருக்கக்கூடாது யூ தான் இருக்கணும் ஸோ இதுக்கு பதிலாக நான் இதுக்கு பதிலாக யூன்னு எழுதி போகிறேன் யூ பவர் 1/3 சரி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் எஃப் டேஷ் யூவா எஃப் டேஷ் யூ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து பவர் முன்னாடி வந்துடும் ஸோ 1/3 ஆகிடும் யூ பவர் 1/3 மைனஸ் 1 இது பார்த்தீங்கன்னா 1/3 யூ பவர் -2/3 ஆகிடும் ஸோ எஃப் டேஷ் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம எஃப் டேஷ் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிட்டோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூவோட டிஃப்ரென்ஷியேட் தனியாக பண்ண போகிறோம் யூக்கான டிஃப்ரென்ஷியேஷன் நம்ம தனியாக பண்ண போகிறோம் யூக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதா இருந்தால் டியூ பை இங்கே டி டி இருக்கிறதுனால டிடின்னு ஆகிடும் டிடி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் 1க்கு 0 கான்ஸ்டன்ட் டம்க்கு 0 டானுக்கு வந்து சீக்கன் ஸ்கொயர் டி இப்போ நம்ம தேவை வந்து எஃப் டேஷ் ஆஃப் டி தான் கண்டுபிடிக்கணும் ஏன்னா கொஷின்லேயே எஃப் எஃப் ஆஃப் டி தான் இருக்குது அப்போ எஃப் டேஷ் ஆஃப் டி தான் கண்டுபிடிக்கணும் எஃப் டேஷ் ஆஃப் டி இஸ் நத்திங் பட் எஃப் டேஷ் ஆஃப் யூ இன்டு டியூ பை டிடி இது இதையும் மல்டிப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு எஃப் டேஷ் ஆஃப் டி வரும் ஏன்னா டியூ டியூ பை டி டியூன்னு அர்த்தம் இங்கே கேன்சல் ஆகிட்டோம்னா டேஷும் யூ டியூ பை டிடி இருக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து 1/3 யூ -2/3 இங்கே வந்து சீக்கன் ஸ்கொயர் டி இது 1/3 யூ எழுதக்கூடாது ஏன்னா நம்மளோட யூ வந்து நம்மளாக எழுதிக்கிட்ட ஒரு விஷயம் அதை ஆன்சரில் நம்ம கொடுக்கக்கூடாது யூக்கு பதில் இங்கே என்ன எழுதியிருக்கோம் 1 ப்ளஸ் டான் டியா ஸோ 1 ப்ளஸ் டான் டி பவர் -2/3 இன்டூ சீக்கன் ஸ்கொயர் டி இதுதான் ஃபைனல் ஆன்சர் இதே ஆன்சர் தான் நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோம் So, abla dhaan the sum. Thank you.